ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஸ்டேட் ஆஃப் மை சேனல். நான் தான் உங்கள் டேனியல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்போட நியூ அப்டேட்னு கூட சொல்லலாம். அது அப்டேட்டுன்னு சொல்லலாம், டிப்ஸ்ன்னு சொல்லலாம், ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரே ஒரு அப்டேட் தான். என்ன அந்த அப்டேட்டு அப்படின்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி யூஸ் பண்ணுறோம்னா நம்ம மொபைலில் கண்டிப்பாக 99% வாட்ஸ்அப் அதில் இருக்கும். அப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் நிறையா குரூப்பில் வாட்ஸ்அப்பில் சேட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி குரூப் மட்டும்தான், இந்த நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த குரூப்பில் மட்டும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற குரூப்பில் உங்கள் குரூப்பில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, அந்த குரூப்போட நேம் அப்படி இல்லைனா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் இன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு சிம்பிளை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளார போய் பார்ப்பீங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இனிமேல். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குரூப்பில் டைப்பிங் பார் அப்படின்னு இருக்கும்ல, நீங்கள் டைப் பண்ணுவீங்களா டைப்பிங் பார், அந்த டைப்பிங் பாரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு வந்து க்ரியேட் ஆகும். அந்த கீபோர்டில் இப்போ நான் ஒரு சிம்பிள் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். அந்த சிம்பிள், அதாவது அட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சிம்பிள் நீங்கள் போட்டாலே உங்கள் குரூப்பில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்கள் குரூப்பில் மொத்தம் எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்கன்ட்டு உடனே காமிச்சிரும். இதுதான் அந்த குரூப்பில் உள்ள நியூ அப்டேட். இந்த அப்டேட்டு நான் இப்போ வேணால் உங்களுக்கு ரியலாக காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம்.